நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேர்ன் டிஎன்பிஎஸ்சி கல்வி. இந்த காணொலியில் நாம இந்தியன் ஜியோகிராஃபி, இந்திய புவியியல், இந்த பாடத்துக்கு நாம வேர் டூ ஸ்டடி பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமுக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்கதான் சிலபஸ். இந்த சிலபஸ்லேருந்து தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமில் இந்திய புவியியலேருந்து, இந்தியன் ஜியோகிராஃபிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாடம் வந்து கிடையாது, கொஞ்சம் ஈஸியான பாடம் தான். ஒரு முக்கியமான பாடமும் கூட, உங்களுக்கு கம்மியான தலைப்புகள் தான் இருக்கும், நீங்கள் கம்மியான விஷயங்கள் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாடத்துலேருந்து கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமில் ஒரு 12 ஒரு 15 கேள்விகள் இந்த தலைப்பின் கீழ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 12 கொஸ்டின் வந்து உங்களால் சரியாக வந்து போட முடியும். ஸோ இந்த டாப்பிக்கு மோஸ்ட்லி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக் சமச்சீர் புத்தகத்தில் TNSCERT புக்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகுது. ஸோ என்னென்ன புக்கெலாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் படிச்சிடலாம். ஸோ இதனுடைய சிலபஸ் இந்த பாடத்திட்டம் தான் இருக்குது. இந்த பாடத்திட்டத்தில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து டீப்பாக வந்து நம்ம பார்ப்போம். இந்தியாவினுடைய அமைவிடம், இதை சார்ந்த உங்களுக்கு லொக்கேஷன் சார்ந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இயற்கை அமைப்புகள், அதாவது நேச்சுரல் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பருவமழை, மான்சூன்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மழைப்பொழிவுன்னு சொல்லக்கூடிய ரெயின்ஃபால் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. வானிலை மற்றும் காலநிலை, அதாவது வெதர் கிளைமேட், இதை சார்ந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீர் வளங்கள், வாட்டர் மேனேஜ்மெண்ட் சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்திய ஆறுகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள், ரிவர்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. இந்திய ஆறுகள்னு பார்க்குறப்ப இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இண்டஸ் பற்றி படிக்கமாக இருக்கும். இண்டஸ், கங்கை, கங்கா பற்றி படிப்போம். பிரம்மபுத்திரா பற்றிலாம் படிப்போம். ஸோ அங்கே நார்த் இந்தியாவில் பார்க்குறப்ப இந்த ரிவர்கள்லாம் பற்றி படிப்போம். நம்ம சவுத் இந்தியாவில் பார்க்குறப்ப மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி பற்றிலாம் படிப்போம். ஸோ நிறையா ரிவர்கள், நர்மதா எல்லாமே பற்றி நாம படிக்கிற, தபதி அனைத்தையும் பற்றி நாம இந்திய ரிவர்ஸ் பற்றி நாம படிக்கிற மாதிரி இருக்கும். மண்கள் பற்றி, இதனுடைய வகைகள் பற்றி நாம படிக்கிற மாதிரி இருக்கும். சாயில்ஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். கனிம வளங்கள் பற்றி, மினரல்ஸ் பற்றி நாம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இயற்கை வளங்கள் சொல்லக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் இதை சார்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். காடு மற்றும் வன உயிரினங்கள் பற்றி, அதாவது ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் சொல்லக்கூடிய வேளாண் முறைகள், இதை சார்ந்து நாம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வாட்டர் வேஸ் இருக்குது, ரோடு வேஸ் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்வேஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம முக்கியமான போக்குவரத்து பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து தகவல் தொடர்புன்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் சார்ந்த கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமூக புவியியல், அதாவது ஹியூமன் ஜியோகிராஃபி, இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது மக்களை சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹியூமன் ஜியோகிராஃபி பற்றி கேட்பாங்க. மக்கள் தொகையினுடைய அடர்த்தி என்ன மாதிரி இருக்குது, இதை சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனுடைய பரவல், மக்கள் தொகை பரவல் பற்றி கேட்பாங்க. இனம், மொழி குழுக்கள், அதுக்கடுத்து முக்கிய பழங்குடி இனங்கள், ஸோ இதை பற்றிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர், நேச்சுரல் கெலாமிட்டி சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து சுற்றுச்சூழல் மாசுபடுதல், அதாவது நம்ம பொல்யூஷன் சார்ந்த கொஸ்டின், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சார்ந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கான காரணங்கள், தடுப்பு முறைகள், இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சு, அதுக்கடுத்து கிரீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய பசுமை ஆற்றல், இந்த தலைப்புகளில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் தமிழ் வழி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆங்கில வழியில் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சிலபஸ் இருக்குது. ஸோ இந்த சிலபஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் நீங்கள் ஆங்கில வழி மாணவர்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்ன புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கணும், இந்த டாப்பிக்லாம் கவர் ஆகிறதுக்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். சமச்சீர் புத்தகங்களில், சமூக அறிவியல் புத்தகங்களை நம்ம 6 நம்ம வந்து பார்க்கலாம். சமூக அறிவியல் புத்தகம், சமச்சீர் புத்தகம், ஸோ நியூ புக்கு தான், நியூ புக்கு, நியூ எடிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா டேர்ம் த்ரீயில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் வந்து நீங்கள் படிக்கணும். பேரிடரை புரிந்து கொள்ளுதல், இந்த பாடம் வந்து நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து 7th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க அப்படின்னா பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த பாடம், மக்கள் தொகையும் குடியிருப்புகளும், இந்த பாடம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரிசோர்ஸஸ், வளங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் வந்து 7th நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 7th சுற்றுலான்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும், டூரிசம், இந்த பாடம் படிச்சுக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து நேச்சுரல் ஹசார்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் ப்ராக்டிஸ் சொல்லக்கூடிய இந்த பாடம், அதாவது இயற்கை பேரிடர், அதை சார்ந்த அந்த விஷயங்களை, நடைமுறை விஷயங்களை வந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய, பேரிடர் சார்ந்த நடைமுறைகளை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய இந்த பாடத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இது போல தான் 7th நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து 8th ஸ்டாண்டர்ட் வந்தோம் அப்படின்னா வந்து மைக்ரேஷன், அதுக்கடுத்து அர்பனைசேஷன் சொல்லக்கூடிய இந்த படம், இடம் பெயர்தல், அதுக்கடுத்து நகரமயமாதல் சொல்லக்கூடிய இந்த படம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஹசார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இடர்கள், இந்த பாடம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து 9th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் மேன் அண்ட் என்விரான்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த பாடம், மனிதனும் சுற்றுச்சூழலும் சொல்லக்கூடிய இந்த பாடம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரெஸ்பாண்டிங் டு தி டிசாஸ்டர் சொல்லக்கூடிய இந்த பாடம், பேரிடர் மேலாண்மை, பேரிடரை வந்து எதிர்கொள்ளுதல் சொல்லக்கூடிய இந்த பாடம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க.
இந்த ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு இருக்கக்கூடிய இந்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஓரளவு நீங்கள் வாசிச்சுட்டு முக்கியம் அப்படின்னு தோன்றதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து போதும். அதுக்கடுத்து ஒவ்வொரு பாடத்துலையுமே உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டூ யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டினே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட்னு சொல்லி ஒரு சிட்டி வந்து உங்களுக்கு அமெரிக்காவில் வந்துருக்கு, யூஎஸ்ஏல வந்து டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஆட்டோமேட்டிவ் சென்டர்னு சொல்கிறாங்க, உலகத்தினுடைய ட்ரெடிஷ்னல் ஆட்டோமேட்டிவ் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது சென்னை தான் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டூ யூ நோ இருக்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லா லெசன்ஸ்லையுமே, அது சிலபஸில் கவர் ஆனாலும் சரி கவலாகலை அப்படின்னாலுமே சரி டூ யூ நோ வந்து எல்லா பாடத்துக்கும் படிச்சுக்கிறது அப்படிங்கிறது சரி. இந்த கொஸ்டின் நீங்கள் நிறையா கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறையா தேர்வுகளில் வந்து இந்த கொஸ்டின் டேரெக்டாக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு சில தேர்வுகள் கொஸ்டின் பேப்பர் கூட நான் பார்த்தேன், சேம் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்னை அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டென்த்து லெசன் நீங்கள் சிக்ஸ்த்து டு நைன்த்து ஓரளவு பார்த்துட்டு ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டென்த்து லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீப்பாகவே படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணும். இது இந்த பாடங்கள்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்ட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த ஐந்து பாடங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஐந்து பாடங்கள் வந்து உங்களுக்கு டேரெக்டான கொஸ்டின் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயே வந்து கவர் ஆயிருது. இந்த அஞ்சு தலைப்புகளில் வந்து மட்டுமே வந்து கவர் ஆயிருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது வந்து அப்படியே உங்கள் சிலபஸில் இருக்கும். இந்தியாவினுடைய நில அமைப்பு, அமைவிடம், அதுக்கடுத்து வடிகால் அமைப்பு, வாட்டர் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன், வாட்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் வந்து அப்படியே சிலபஸில் இருக்குது. இந்த பாடம் வந்து நீங்கள் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியாவினுடைய காலநிலை, அதுக்கடுத்து இயற்கை தாவரங்கள், அதாவது நம்ம பார்த்தோம் கிளைமேட்டு, அதுக்கடுத்து வெதர் அப்படிங்கிறது சிலபஸ்லேயே வந்துருந்துச்சு. அப்போ இந்த பாடம் நீங்கள் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியா வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய இந்த பாடம், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் பற்றி பார்த்தோம், அதெல்லாம் உங்களுக்கு இதில் வந்து இருக்கும். சாயில்ஸ் பற்றிலாம் கூட உங்களுக்கு இந்த பாடங்களில் வந்து இருக்கும். இந்த பாடம் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய வளங்கள் மற்றும் அதுக்கடுத்து தொழிலகங்கள் சொல்லக்கூடிய இந்த பாடம், இந்த பாடமும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியாவினுடைய மக்கள் தொகை, போக்குவரத்து நம்ம பார்த்தோம்ல, இப்போ வந்து இது பற்றி டிரான்ஸ்போர்ட் பற்றி கேட்டிருந்தாங்க, அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் உங்களுக்கு இதில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து தகவல் தொடர்பு பற்றி நம்ம பார்த்தோம் சிலபஸில், கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோம், அதுவும் உங்களுக்கு இங்கே வந்து இந்த டாப்பிக்கே இங்கே வந்து இருக்குது, ஒரு பாடமாகவே இருக்குது. இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. மற்றும் வணிகம், இந்த பாடம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த பாடம் தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள், அதுக்கடுத்து மானுட புவியியல், இது வந்து யூனிட் நைனில் வந்து கவர் ஆகும். நான் உங்களுக்கு அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஐந்து பாடங்கள் வந்து இந்தியன் ஜியோகிராஃபி வந்து படிச்சுக்கோங்க. நீங்கள் ஜியோகிராஃபிக்குன்னு படிக்கக்கூடிய எல்லா புக்லையுமே நீங்கள் வேர்ல்டு ஜியோகிராஃபி வந்து சிலபஸில் கிடையாது, நமக்கு இந்தியன் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது மட்டும்தான் சிலபஸில் இருக்குது. அதனால் இந்தியா சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதே தான் இப்போ ஆங்கில வழி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ டென்த்து புக்கில் சோசியல் சயின்ஸ் புக்கில் இதை சேம் டாபிக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் தான். அதுக்கடுத்து லெவன்த்து ஜியோகிராஃபி புக்கு, லெவன்த்து ஜியோகிராஃபி புக்கில் ஆங்கில வழி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், பப்ளிக் அவேர்னஸ் ஃபார் த டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் சொல்லக்கூடிய இந்த படம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. தமிழ் வழி மாணவர்கள் அதே படம் தான், இயற்கை பேரிடர் அதை சார்ந்து வந்து இருக்கும், அது மக்களுக்கான விழிப்புணர்வுன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு படம், அந்த படம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டுவெல்த்து ஓரளவு முக்கியமான படம். ஸோ இந்த பாடம் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், மக்கள் தொகை புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மக்கள் தொகை புவியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் இந்தியா சார்ந்து கொடுத்துருக்கதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம சிலபஸே வந்து இந்தியன் ஜியோகிராஃபி தான் நமக்கு சிலபஸில் வந்து இருக்குது, இந்தியன் ஜியோகிராஃபி மட்டும்தான் நம்ம சிலபஸ். ஸோ இந்தியா சார்ந்து மட்டும், இந்தியாவினுடைய ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, இந்த பாப்புலேஷன் ஜியோகிராஃபி மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஹியூமன் செட்டில்மெண்ட், மனித குடியிருப்புகள், இதுவுமே நீங்கள் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் இந்தியா, இந்தியா சார்ந்த இந்தியா பற்றி இருக்கிறது மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரிசோர்ஸஸ், ரிசோர்ஸஸும் நீங்கள் அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆன் இந்தியா, இந்தியா மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வளங்கள் இருக்கக்கூடிய இந்த படம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கல்ச்சரல், அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி, இந்த படம் நீங்கள் கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் சேம், இந்தியா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்தியன் ஜியோகிராஃபி மட்டுமே இதுக்குள்ள நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக் சொல்லக்கூடிய இந்த பாடம், புவி தகவலியல், இந்த படம் வந்து நமக்கு கம்யூனிகேஷன் ஒரு பாடம் வந்து சிலபஸ்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த பாடமும் கொடுத்துருக்கேன். இதிலையும் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த பாடம், பேணத்தகுந்த மேம்பாடுன்னு சொல்லக்கூடிய இந்த படம், இந்த பாடமும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பாடம் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இஐஏ பற்றி இந்த டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2021 ஆண்டில் இதை சார்ந்த நிறைய ஒரு விவாதங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டாபிக் வந்து இந்த பாடத்துலேருந்து கவர் ஆகுது, அதனால் இந்த பாடம் வந்து கொடுத்துருக்கேன் அந்த டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஏழாவது படம் மேன் அண்ட் டிசாஸ்டர் சொல்லக்கூடிய இந்த படம், பப்ளிக் அவேர்னஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், இந்த பாடமும் நீங்கள் படிச்சுக்கோங்க. மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள், அதை சார்ந்த அபாய குறிப்பு விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடிய இந்த பாடம், இந்த பாடங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த பாடங்கள் படிச்சுக்கோங்க. டென்த்தில் இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இங்கே கல்ச்சரல் அண்டு
பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் அவங்களுக்கு ஸோ அந்த ட்ரைப்ஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. மேஜர் ட்ரைப்ஸ் பற்றிலாம் வந்து பழங்குடியினர்கள் பற்றிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக கொஸ்டின் வந்து இந்த பாடத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த பாடம் வந்து நிச்சயமாக நீங்கள் நல்லா வந்து படிச்சுக்கோங்க டுவெல்த் லெசனில். ஸோ உங்களுக்கு இதை சார்ந்து இதை தாண்டியுமே உங்களுக்கு உங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து இருக்கும். தமிழக அரசினுடைய வெப்சைட் தான். ஸோ இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஜியோகிராஃபி மெட்டீரியலாம் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நீங்கள் ஸ்கூல் புக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய வெப்சைட்ஸ் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல் லேர்ன் டிஎன்பிஎஸ்சியுடைய டெலகிராம் சேனல் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா மெட்டீரியல்ஸு டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸு நம்ம போடக்கூடிய அந்த வீடியோவினுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கடுத்து முக்கியமான கிளாஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணுவேன். எக்ஸாம்ஸ் அந்த அலர்ட்ஸ் உங்களுக்கு இந்த நம்மளோட டெலகிராம் சேனலில் லேர்ன் டிஎன்பிஎஸ்சி கல்வி டெலகிராம் சேனலில் வந்து வரும். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.